ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிசவ். நீங்கள் நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாணியம்மை பாடி. ஸோ காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா வாணியம்பாடின்னு இந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா அழைக்கப்படுது. ஆதித்தீஸ்வரர் கோவில். இந்த கோயிலோட அழகு, இந்த கோயிலோட வரலாறு, இந்த கோயிலோட சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி முக்கியமான விஷயம், வாணியம்மை பாடி இந்த ஊர் பேர் எப்படி வந்துச்சுன்னா அதை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோபுரம் பாருங்கள். முதல் ராஜகோபுரம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுதை சிற்பங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமைந்திருக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குது வந்து சிற்பமே வந்து பார்த்திங்கன்னா. கோபுரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் அமைச்சிருக்காங்க. வாங்க அப்படியே உள்ள போகலாம். மேற்கு நோக்கி இந்த கோயிலை வழிபட்டால் 1000 கிழக்கு பார்த்த கோயிலை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். அம்மன் பெரியனாகி தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாள். ராமபிரான் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம் என்பது குறிப்பிடத்தக்கது. உள்ள போகிறோம். துவார கணபதி. அவ்வளோ அருமையாக இருக்கிற பார்த்திங்கன்னா கணபதி வந்து. ஸோ நிறைய அருகம்பிலோட பூவோட இதுமாரி பார்த்திங்கன்னா இந்த கோயில் சுற்றி இருக்கிற செவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அமைஞ்சிருக்காரு. கோயிலோட கோபுரம் பிரம்மா சரஸ்வதியிடம் உலக உயிர்களை படைக்கும் நான் தான் பெரியவன். எனவே தன் பிரம்மா விஷ்ணு சிவன் என எனது பெயரை முதலில் கூறுகிறார்கள் என கூறினார். இதை கேட்ட கலைமகளுக்கு சிரிப்பு வந்தது. கோமடைந்த பிரம்மா வாணியை பேசும் சக்தியற்றவளாக மாறும்படி சாபித்தார். வருந்திய வாணி பூலோகம் வந்து சிருங்கேரி என்னும் தலத்தில் தவமிருந்தாள். வாணியை பிரிந்த பிரம்மா தேவர்களை திருப்திப்படுத்தி யாகம் செய்து அவர்கள் மூலம் மனைவியை கண்டுபிடிக்க முற்பட்டார். ஆனால் மனைவி இல்லாமல் செய்யும் யாகத்தின் பலனை தங்களால் பெற முடியாது என தேவர்கள் சொல்லிவிட்டனர். எனவே பல திசைகளிலும் தேடி சிருங்கேரியில் அவர்கள் கண்டுபிடித்தார். அவளை சமரசம் செய்து அழைத்து சென்றார். செல்லும் வழியில் பாலாற்றின் வடக்கரையில் அமைந்துள்ள சிவாலயத்தில் தங்கினார். இதனால் மகிழ்ந்த சிவனும் பார்வதியும் வாணிக்கு அருள் செய்து அவளை பாடும்படி கூறினார். வாணியும் பேசும் சக்தி பெற்று இனிய குரலால் பாடினாள். கலை வாணி பாடிய தலம் என்பதால் இவ்வூர் வாணியம்பாடி ஆனது. கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி சிவபெருமானின் காலை வாகனமாக நந்தியின் மீது அமர்ந்து மான்பேர் கேடாரி மற்றும் சின்னை முத்திரடன் கட்டை விரலையும் இரண்டாவது விரலையும் ஒன்றாக வைத்திருக்கும் அதே வேளையில் மற்ற மூன்று விரல்களும் தனித்தனியாக இருக்கும். கட்டை விரலுக்கும் இரண்டாவது விரலுக்கும் பின்னால் உள்ள தத்துவம் என்னவென்றால் ஜீவாத்மா. இரண்டாம் விரல் பரமாத்மாவுடன் கட்டை விரல் சேர வளைகிறது. இதனால் ஆணவம் விதி மற்றும் மாயை குறிக்கும் மற்ற மூன்று விரல்களிலிருந்து விலகியிருக்கும். இவை மூன்று ஜீவாத்மாவை பரமாத்மாவின் கட்டை விரலில் இருந்து இரண்டாவது விரலை இழக்கின்றன. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தேர் இருக்குது. சின்ன சாமி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு உள்ள கோயில் உள்ள சுத்தத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா மகா கணபதி.
ஸ்ரீ மகா கணபதி விநாயகர் இருக்கார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விமானம், ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தேவியனோட அற்புதமாக இருக்கார். முருகருங்க இவ்வளோ அற்புதமாக இருக்கார் பார்த்தீங்களா. வழிபீடம் இருக்காருங்க. போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ டிண்டி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முண்டி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மரகதலிங்கம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் இருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன் இருக்காங்க. துர்கை அம்மன் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோயில் செவத்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கல்வெட்டு இருக்கு. பிரம்மா, பிரம்மர் எப்படி இருக்கார் பார்த்தீங்கன்னா இங்கே அற்புதமாக இருக்குது. பிரம்மர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், சண்டிகேஸ்வரர் இருக்கார். இங்கே பார்த்தீங்களா கல்வெட்டு இருக்குது. கோயிலை சுற்றி எல்லாமே இந்த மாதிரி கல்வெட்டு இருக்குது. இங்கே வந்து ஸ்ரீ கமல கணபதி, வித்தியாசமாக இருக்கார் பார்த்தீங்களா கமல கணபதி. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம திரும்புகிற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாமி இருக்கு. இங்கே மகாவிஷ்ணு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு, ஸ்ரீ தேவேந்திரன், ஸ்ரீ தேவேந்திரன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நைதி பீமேட்டர்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து குரு தட்சிணாமூர்த்தி, பார்த்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி சுற்றி கல்வெட்டு தான் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்ரீ பாலசுப்ரமணியன். பாலசுப்ரமணியன் ஸ்ரீ நர்த்தன கணபதி விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நின்ற குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். நின்றுட்டு இருக்க குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா காலபைரவர். ஸ்ரீ சூரியர் ஒன்பது நவகிரகங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தூண்கள் இருக்குது. அந்த தூணில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிற்பங்கள் இருக்குது. நிறைய தூண்கள் தான் இங்கே இவ்வளோ அழகாக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவத்தில் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் இருக்குது. எல்லாமே வந்து உள்ள மூலஸ்தானத்துலேயும் சரி வெளியும் சரி வெளிப்பகாரத்துலேயும் சரி கல்வெட்டுகள் இருக்குது. யோக நரசிம்மர் பார்த்தீங்கன்னா விமானம். விமானமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான வடிவில் விமானமே வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் பின்புறம் ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா வன்னியர் மரம். ஸோ வேண்டுதலுக்காக வந்து பார்த்திங்கன்னா வேண்டி தொட்டில் கட்டியிருக்காங்க. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ருத்ராட்சம் செடி. ஸோ இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ருத்ராட்சத்தோட செடியை. வந்து நல்லாயிருக்கு பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா. மண்டபம் இது
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க, அதித்தீஸ்வரர் கோவிலுங்க 1000-2000 ஆண்டு பழமையான கோவிலுங்க. இந்த கோயிலோட அழகு, இந்த கோயிலோட சிறப்பு, இந்த கோயிலோட வரலாறுலாம் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. மேற்கு நோக்கி அமைந்திருக்கார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதித்தீஸ்வரர். மேற்கு நோக்கி அமைந்திருக்க அதித்தீஸ்வரர் வணங்கினா கிழக்கு நோக்கி உள்ள அனைத்து கோயிலுமே வணங்கதான் ஐதீகங்க. வாணியம்பாடி இந்த ஊர் பேர் எப்படி வந்துச்சுனா அதை பற்றிலாம் கேட்டிருப்பீங்க. வாணியம்பாடின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் பேர் அழைக்கப்படுதுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.